ஜீவனும் நீரே அவியானவரே உன்னத நீரே காப்பவர் நீரே அழைத்தவர் நீரே என் இயேசுவே உன்னத நீரே காப்பவர் நீரே அழைத்தவர் நீரே என் இயேசுவே அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழியை கொண்டவர்கள் யாரு There are they who have right ways in their heart. அவர்கள் இருதயத்தில் தாறுமாறான கோணலான வழிகள் இல்லை. இஸ்ரவேல் மக்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர்கள் கால்கள் கானானுக்கு நேரா போச்சு, இருதயம் எகிப்துக்கு நேரா போச்சு. வேதத்தில் பார்க்கும்போது அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஒருவர் சொல்லுகிறார், A natural man's heart is like a pathless wilderness full of thorns and stones. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்ன கிடையாது, எல்லாமே confused, confusion. There is no any form of road. எந்த ஒரு வழி ஒரு பாதை இல்லை. என்ன சொல்ல, when the heart is renewed by Jesus, renewed by the grace of God, a road, a way for God is formed or made in his heart. உடைய இருதயத்திலே ஆண்டவர் வரும்போது உடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டு அங்கே a highway for God is formed or made. ஒரு இருதயத்தில் கர்த்தருக்காக ஒரு வழி என்ன செய்து உண்டாகிறது. A straight way is made in his heart, so it should be maintained. இருதயத்தில் கோணலான வழிகள் இருக்கக்கூடாது. இருதயத்தில் இருக்கிறதை யாருக்கும் தெரியாது. பிள்ளையின் இருதயத்தில் என்ன மைண்ட் போகுது, என்ன மைண்ட் செட்டப் இருக்கு ஃபாதருக்கு தெரியுமா? ஃபாதர் ஏலி பிரிய பிரிஸ்ட், அவருடைய பிள்ளைகள் கோணலான பாதையில் போனதை அவனால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல். ஒவ்வொருவருடைய அதாவது நாம ஸ்ட்ரைட் நல்ல நிலையில் இருந்தால் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், பலத்தின் மேல் பலம் அடைவோம். மழை பெய்யும், எந்த நேரத்தில் மழை பெய்யணுமோ குளங்கள் வற்றிப்பாதபடி மழை பெய்யும், மழை பெய்யும், பலத்தின் மேல் பலம் அடைவோம், சியோனிலே தேவனுடைய சன்னதியானில் போய் நிற்போம். இது கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தரணும்னா ஸ்ட்ரைட் வே, ரைட் வே ஷுட் பி மெயின்டன், நாட் இன் அவர் ஃபீட். உள்ளத்தில் சரியான ஒரு ரோடு இருந்தால் தான் கால் சரியான பாதையில் போகும். மனுஷன் முக தோற்றங்களை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை நெருத்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்ன வழி இருக்கு, நம்முடைய இருதயத்தில் எந்தெந்த பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு தெரியாது. We do not know that what kinds of ways are road in the heart of others. நம்மை ஆராய்ந்து பார்த்தா ஏன் இருதயத்துக்குள்ள ஏதாவது தாறுமாறான வழி உண்டாயிருக்குதா, என்னுடைய இருதயத்தில் ஏதாவது விக்கெட் வே ஓப்பனாக இருக்கா எனக்கு தெரியும். ஆனால் அதே வேளையில் ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்குள்ள மற்றவருடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய காரியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ரெவலேஷன் கிடையாது. Those who have right ways in their heart will go strength to strength. They shall be blessed by God. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, They shall appear before God. இருதயத்தில் செவ்வையான வழிகளை உடையவர்கள். ஆறாம் வசனத்தை மட்டும் வாசித்து ஜோமனப் போகிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவே நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், they are they who pass through the valley of weak and make it a well. வாழ்க்கையில ஒரு கடினமான அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அதில் அப்படியே நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். They shall not stand in the valley of weeping.
வாழ்க்கை என்பது பலவித சூழ்நிலைகளில் கடந்து செல்வோம். அழுகையின் பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கான அனுபவம். They shall pass through the valley of weeping and make it. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாதமான கிணறாக மாற்றுகிறார்கள். கிணறு என்று சொன்னால் அங்கு தண்ணீர் உண்டாகும், தண்ணீர் தாகத்தை தீர்க்கும். தண்ணீரின் பலன் பல விவசாயம் செய்யலாம். ஆசீர்வாதத்தை பள்ளத்தாக்கு, என்ன பள்ளத்தாக்கு? The valley of weeping. How can make it? ஏன்? அவர்கள் இருதயத்தில் செம்மையான காற்றுக்கு. They are strong in God. கடவுள்ல நல்ல பலசாலியா இருக்கிறாங்க. They are praising God. அவர்கள் கர்த்தருக்குள் பலனடையும் போது they have a godly attitude, godly heart. ஆகையினாலே அவர்கள் சூழ்நிலை சாபத்துக்கு எதுவாக இருந்தாலும், அழுகைக்கு எதுவான சூழ்நிலையாக இருந்தாலும், அதை தங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர்களால் முடியும். சங்கீதம் அதாவது 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே தாவீதுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவருடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் அமலேக்கியர்கள் வந்து சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். It was a great tough time to David. அவனோடு இருந்த மக்கள் அவனை கல்லறிய ஆயத்தமானார்கள். தாவீது மிகவும் அழுதான். சூழ்நிலை ரொம்ப கடினம். ஆனா அவன் துவண்டு போகவில்லை. He had a godly attitude. He inquired the Lord. Lord, in the situation, என்ன செய்வேன்? கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தார். பசுதான். ஆண்டவரே, எங்க எதிராளிகள் போனாங்க தெரியல, என்ன நடந்தது தெரியல, எதிர்கால இருட்டா இருக்கிறது, என்ன செய்வோம்? கலங்கினார்கள், கண்ணீர் சிந்தினார். பட் அந்த நேரத்தில் துவண்டு போகவில்லை. தேவனே, என்ன செய்யணும்? ஆண்டவர் சின்ன ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுத்தார். ஃபாலோ தம், பர்சூ தம். நடந்தது என்ன? போகக்கூடிய வழியில் ஒரு எகிப்தியன் வியாதியாக கிடப்பான்னு தாவி தெரியுமா? தெரியாது. ஒரு எகிப்தியன் வியாதிப்பட்டு அவனுடைய எஜமானால் கைவிடப்பட்டிருக்கிறான். அவன் தான் இந்த தாவிதுக்கு கைடா மாறுறான். 600 பேர் சென்ற போது 400 பேர் மைனஸ், ஒன்லி 200 பீப்புள்ஸ். அமலேக்கியர்கள் நாட்கள யுத்த பிரியர்கள், ராணுவங்கள் உண்டு. ஆனா அங்க போகும்போது அந்த அழுகையின் சூழ்நிலை அவனுக்கு களிப்பாய் மாறினது. சோ எந்த சவாலான சூழ்நிலையில் நின்று கொண்டு பேதலிக்கிறவர்கள் அல்ல, தடுமாறுகிறவர்கள் அல்ல. They shall pass through the valley of weeping and make it a blessing to themselves. இது மனித அறிவினால முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.